பொங்கல் பரிசாக ரூபாய் 2500 தமிழ்நாடு அரசு வழங்கி வருவது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் என்றும், ஆனால் கொரோனாவினால் 8 மாத காலம் மக்கள் பாதிப்படைந்திருந்த காலத்தில் இது போன்றதொரு உதவியை அரசு செய்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசாக ரூபாய் 2500 மற்றும் பொங்கல் பரிசு பொருட்களை தொகுப்பாக வழங்கி வருகிறது. இது மக்களிடையே பரவலான வரவேற்பையும் பெற்றுள்ளது. ஒரு சிலரிடமிருந்து இது அரசியல் ஆதாயத்திற்காக செய்யப்படும் செயல் என்ற கண்டனங்கள் கூட எழும்புகின்றது. ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசுகளை பெற்றவர்கள் தமிழக அரசிற்கு அதற்கான நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர். அதேவேளையில் கடந்த 8 மாதங்களாக கொரோனா பிரச்சனையால் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்த பொழுது வேலையில்லா திண்டாட்டம், வறுமை போன்ற பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையே அரசு இது போன்றதொரு உதவியை வழங்கியிருந்தால் அது அரசின் பொதுநலமாக கருதப்பட்டிருக்கும் என்றும், தற்பொழுது எதிர்வரும் தேர்தலை மனதில் கொண்டு தமிழக அரசு தனது சுயநலத்திற்காக மட்டுமே மக்களுக்கு இந்த பரிசினை வழங்கக்கூடிய சூழல் அமைந்திருப்பதாகவும் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். இப்போ வந்து பொங்கலுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து 2000 to 2500 அப்படி சொல்லிட்டு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா அது வந்து இந்த டைம்ல கொடுக்கறது வந்து சரியான தெரியல. இப்போ இவங்க இந்த ஆக்ஷன் எடுத்துக்கிறது வந்து எலெக்ஷனுக்காக அப்படி சொல்லிட்டு நல்லா கிளியரா தெரியுது. கொரோனால கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணணும், ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தோணல. ஆனா வந்து இது வந்து நல்லா வந்து எக்ஸாக்டா தெரியுது எலெக்ஷன் மூவ் அப்படின்னு. அப்படி இருந்தா கூட இந்த பொங்கலுக்கு 2500 தரணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் கொரோனா டைமில். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கம்மியாக தான் 1000 அந்த மாதிரி தான் வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. இப்போ இந்த டைமில் இந்த 2500 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் வந்துட்டு இது முன்கூட்டியே எடுத்திருந்தா மேபி அவங்க மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். இது வந்து எலெக்ஷன் அப்படின்னு தெரியுது, ஆனாலும் பொங்கலுக்காக எடுத்ததுனால வந்துட்டு ஓகேன்னு சொல்லலாம். இனி வரும் காலங்களாவது அரசு மக்களுக்கு தேவையான பொழுதுகளில் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும் என்றும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆளக்கூடிய தமிழக அரசு யாராக இருப்பினும் மக்களின் நலனை சிந்தித்து அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளையும் வேலைவாய்ப்பினையும் உருவாக்கி தர வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனாவில் மக்கள் பல கஷ்டத்தில் இருந்தார்கள். சாப்பாடுக்கே கஷ்டத்தில் இருந்த மக்களுக்கு அந்த 8 மாதமாக வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கும் போது மக்களுக்கு உதவி செய்ய முன் வராத அரசாங்கம் இன்று வந்திருக்குது. அப்போவே அவங்க உதவி செய்திருந்தால் நம்ம வரவேற்கத்தக்கது. இன்று வந்து சுயநலத்துக்காக கொடுப்பதால் 2500 இல்லை 5000 கொடுத்தாலும் சந்தோஷம்தான். கொரோனா பேரிடரால் பெரும் கஷ்டத்திற்கு உள்ளாகி இருக்கும் பொதுமக்களுக்கு தற்பொழுது அரசு வழங்கும் ரூபாய் 2500 பரிசுத் தொகை மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.